அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஆர்பியிலேருந்து ஒரு ப்ரெஸ் நியூஸ் ரிலீஸ் ஆகியிருக்கு. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இது யாருக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாலிடெக்னிக் டிஆர்பி எக்ஸாம் எழுதுனவங்களுக்காக. ஆல்ரெடி பாலிடெக்னிக் டிஆர்பி இதெல்லாமே முடிஞ்சிச்சு, ஒரு சில சர்டிஃபிகேட்லாம் அப்லோட் பண்ண டைமிங் கொடுத்துருந்தாங்க. அதுக்கடுத்து இன்றைக்கி வரைக்கும் கூட ஒரு சில இதுக்கெல்லாம் டைமிங் கொடுத்துருந்தாங்க, லாஸ்ட் டேட் இன்றைக்கி அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அதை பற்றி ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து அது கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறது தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் 2017-18 ஆண்டுக்குரிய அரசு பல் தொழில்நுட்ப கல்லூரி விரிவாளர்கள் காலிப்பணியிடங்களுக்கு நேரடி நியமனத்திற்கான பணித்தெரிவு சார்ந்த அறிவிக்கை, அதோடய நோட்டிஃபிகேஷன் நம்பர் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. மேலும் ஆன்லைன் வாயிலாக விண்ணப்பங்கள் மற்றும் கல்வித் தொகுதி தொடர்புடைய ஆவணங்களும் பெறப்பட்டன. சான்றிதழ் சரிபார்ப்பு தொடர்பான பணிகள் மேற்கொள்ள வேண்டி பணி நாடர்கள் ஏற்கனவே பதிவேற்றம் செய்துள்ள கல்விச் சான்றிதழ்களுடன் கூடுதலாக சில சான்றிதழ்களை 11/3/2022 18/3/2022 ஆன்லைனில் வந்து அப்லோட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அதற்கடுத்து 11/3/2022 அன்று செய்தி குறிப்பு அதுக்காக வெளியிட்டாங்க. மேலும் இப்பொருள் சார்ந்து கூடுதல் விவரங்களை பெற மின்னஞ்சல் இமெயில் இதெல்லாமே கொடுத்துருந்தாங்க. அதற்கு அடுத்து பார்த்திங்கன்னா, இச்செய்தி குறிப்பின் அடிப்படையில் விண்ணப்பதாரர்கள் கூடுதல் கல்வி தகுதி, பணி அனுபவச் சான்று, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நன்னடத்து சான்று, பிற சான்றுகள் ஆன்லைன் வாயிலாக பணி நாடுகளின்று பெறப்பட்டன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கடுத்து பார்த்திங்கன்னா, சில பணி நாடுகள் வந்து லாகின் ஐடி மற்றும் பாஸ்வேர்டு பயன்படுத்துவது தொடர்பாக, அதுக்கடுத்து காண்டாக்ட் சர்டிஃபிகேட் நன்னடத்தை சான்று பதிவேற்றம் செய்ததாக தொடர்பாகவும், அதுக்கடுத்து இணைப்பாட விவரம் அதாவது சப்ஜெக்ட் ஈக்குவலன்ஸ் அரசாணை பதிவேற்றம் செய்வது கொடுத்தும் கூடுதல் விவரங்கள் கூடி இமெயில் வந்து அது வந்துருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா, 17/3/2022 வந்த ப்ரெஸ் நியூஸில் படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கூடுதல் கல்விச் சான்றிதழ்கள் மற்றும் பிற ஆவணங்களை வாரிய இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வதற்கான இறுதி தேதி 18/3/2022 25 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதைத் தொடர்ந்து மேலும் பல பணி நாடுகளும் வந்து மேற்கான பொருள் சார்ந்து மின்னஞ்சல்கள் வந்து அதிகமாக வந்ததன் காரணமாக பணி நாடுகளிலிருந்து பெறப்பட்ட மின்னஞ்சல்களுக்கு உரிய பதில்கள் மின்னஞ்சல் மூலம் இவ்வாரியத்தில் அனுப்பப்பட்டு வருது. யார் யார் மெயில் அனுப்புகிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ரிப்ளை அனுப்பிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதிகப்படியான பணி நாடுகளது கோரிக்கைகள் வந்து மெயிலில் வந்ததன் காரணமாக 24/3/2022 ஒரு ப்ரெஸ் நியூஸ் வந்துச்சு. அதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, கூடுதல் கல்விச் சான்றிதழ்கள் மற்றும் ஆவணங்களை இவ்வாரிய இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வதற்கான இறுதி தேதி பார்த்திங்க அப்படின்னா 25/3/2022 இன்றைக்கி 1/4/2022 நீட்டிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதில் மேலும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்பொருள் சார்ந்து பணி நாடுகள் வந்து லாகின் ஐடி பாஸ்வேர்டு பயன்படுத்துவது தொடர்பாக பெறப்பட்ட 2148 கோரிக்கை மனுக்களில் 2148 கோரிக்கை மனுக்களுக்கும் உரிய தகவல் மின்னஞ்சல் மூலம் அளிக்கப்பட்டுள்ளது. யார் யாரெல்லாம் அந்த 2148 பேர் மெயில் அனுப்பிச்சிருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் ரிப்ளை அனுப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து இந்த காண்டாக்ட் சர்டிஃபிகேட்டை பதிவேற்றம் செய்வதற்கு தொடர்பாக பெறப்பட்ட 1398 கோரிக்கை மனுக்களில் 1085 பேருக்கு வந்து ரிப்ளை பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. மேலும் இணைப்பாட விவரம் அதாவது சப்ஜெக்ட் ஈக்குவலன்ஸுக்காக ஒரு சில பேர் வந்து அரசாணை பதிவேற்றம் செய்வது கொடுத்து விவரங்கள் கோரி 7609 மனுக்கள் வந்து வந்திருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பணி அனுபவ சான்று செய்தி தொடர்பாக 3465 மனுக்கள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதில் 2438 மனுக்களும் உரிய பதில்களை சார்ந்து மனிதர்கள் மின்னஞ்சல் முகவருக்கு அனுப்புவதற்கு வாரியத்தால் உரிய நடவடிக்கை எடுத்திருக்கு, அதாவது ரிப்ளை பண்ணுறதுக்கு மேற்கொள்ளப்பட்டு வருது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. எனவே என்ன சொல்ல வராங்கன்னா, ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மின்னஞ்சல் மூலம் கோரிக்கை மனுக்கள் அனுப்பியுள்ள பணியாளர்கள் தங்களது மின்னஞ்சல் முகவரிக்கு ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மனது பதில் பெறப்பட்டுள்ளதா என்பதை அவ்வப்போது உறுதி செய்து தெரிவிக்கப்படுகிறது. அதாவது நீங்கள் ஏதாவது மெயில் அனுப்பிச்சிருந்தீங்க அப்படின்னா அப்பப்போ செக் பண்ணி பார்த்துங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. மின்னஞ்சல் மூலம் பெறப்பட்டுள்ள அனைவரின் கோரிக்கை மனுக்களும் பரிசீலனையில் உள்ளன. யார் யார் அனுப்பிச்சிருக்காங்களோ அவங்களதெல்லாம் ப்ராசஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆசிரியர் தேர்வு வாரிய குழு கூட்ட முடிவின் அடிப்படையில் 10 தினங்களுக்குள் அனைவருக்கும் உரிய பதில்கள் மின்னஞ்சல் வாயிலாக அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. யாராவதெல்லாம் மெயில் அனுப்பியிருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் 10 நாளில் அந்த டிஆர்பி போர்டிலேருந்து முடிவு எடுத்து அனுப்பப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. மேலும் பணி நாடுநர்கள் ஏற்கனவே மின்னஞ்சல் மூலம் அனுப்பிய தங்களது கோரிக்கை சார்ந்து ஆசிரியர் தேர்வு வாரியத்திற்கு மீண்டும் அனுப்ப வேண்டாம், அதாவது ஒரு சில பேர்த்துக்கு அனுப்பி ரிப்ளை வராமல் இருக்கலாம், அப்படி இருந்துச்சுன்னா மறுபடியும் வந்து அனுப்ப வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க.
ஏற்கனவே அனுப்பிச்சிருந்தால் திருப்பியும் அனுப்பாதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்துன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் இந்த ப்ரெஸ் நியூஸில் வந்துன்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் அனுப்பிச்சி கேட்டுங்க. ஏற்கனவே அனுப்பிச்சிருந்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கான மெயில் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மெயில் ஐடியில் நீங்கள் எந்த மெயில் அனுப்பிச்சிங்களோ அதுக்கான ரிப்ளை வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.